ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். பொதுவாக வந்துட்டு நம்ம குலோப் ஜாமுன்லாம் செஞ்சா சுகர் சிரப் வந்து மீதமாயிடும், அதை என்ன பண்றது அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி மீதமான சுகர் சிரப் வச்சு நம்ம சிம்பிளா ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெஃப்ட் ஓவர் சுகர் சிரப்ல சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம். இந்த ஓரத்தை கட் பண்ணிட்டு இப்ப இது மாதிரி இந்த பிரெட் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சுகர் சிரப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா வந்துட்டு பால் ஆடை நம்ம சேர்த்து வைப்போம்ல, அந்த ஆடையை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிரீமியா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க பவுடர்ட் சுகர் போடலாம். நான் வந்து இன்னைக்கு இதுல மில்க் மெய்ட் ஆட் பண்ண போறேன் கொஞ்சமா ஸ்வீட்னஸ்க்காக. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சுகர் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய். இதே வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சில சமயம் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த சமயத்துல கூட வந்துட்டு கொஞ்சமா மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் திக் ஆயிடும். நம்ம இது கூட கொஞ்சமா மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து இது கொஞ்சம் கெட்டியா நம்ம இதை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் கெட்டியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளேவரிங்க்கு ஏலக்காய்க்கு பதிலா ரோஸ் எசன்ஸ் இல்ல ரோஸ் வாட்டர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் பீசஸ் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் கலரா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும், ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. இது மாதிரி நம்ம எல்லா பிரெட் பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு மீதமான சுகர் சிரப் இதை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல கீழே இருக்கிறது வந்துட்டு ஏலக்காய் பொடி தான். இந்த குலோப் ஜாமுனோட பிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம அதனால இதை வந்துட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல இந்த மாதிரி வடிச்சிருங்க. இப்ப இந்த சுகர் சிரப்ப அடுப்புல வச்சிருக்கேன். இது லேசா சூடாகட்டும். இப்ப எல்லா பிரெட் பீசஸையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஜீராவை வந்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுகர் சிரப்ப. இப்ப இந்த சுகர் சிரப்ல இதை போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு நம்ம எடுத்துட போறோம். ரெண்டுமே சூடா இருக்குது, அதனால சீக்கிரமே அப்சர்வ் ஆயிக்கும். ரொம்ப நேரம் இதுல வந்துட்டு ஊற விடாதீங்க, ரொம்ப சாஃப்டா ஆயிடும் இந்த பிரெட். இப்ப இந்த மாதிரி ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்துட்டு வடிச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்ல இந்த மாதிரி சுகர் சிரப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. இது மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம சுகர் சிரப்ல சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு நம்ம இப்ப இந்த பிரெட் பீசஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நடுவுல இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பிரெட் பீஸ் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்மளோட ஸ்வீட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு பிரெட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லெப்ட் ஓவர் சுகர் சிரப் வச்சு இப்ப இதுக்கு மேல நீங்க கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா பிஸ்தா தூவி விட்டுலாம், பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். செம ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லெப்ட் ஓவர் சுகர் சிரப்பிச்சு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.